ஹலோ ஐஸ் வெல்கம் பேக் டு ஜினேஷ். கேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கேம்லேயே பார்க்க போகிறோம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்கோட புது சர்வர் தான் இன்றைக்கி நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். இந்த சர்வரோட பேர் பார்த்தீங்கன்னா கைலாசா சர்வர், ஓகேங்களா? ஸோ இந்த சர்வரோட ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி தான். நேற்று போட்டது பார்த்தீங்கன்னா பழைய மேப்பில் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி ப்ளே பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா புது மேப், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீரீஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகும் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த சர்வரில் எல்லாத்துக்கூடிய சேர்ந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு நானும் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். பட் என்ன பிரச்சனைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரு ஆனதே பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேன் ஆகிருக்கோங்க. ஸோ அது ஒரு உடஞ்சி போன போட் இருக்குது, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிருக்கும். இப்போதைக்கு இதுலேருந்து வெளியே போனால் மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா மூச்சு வர முடியும். எப்படிப்பட்ட ஸ்பேன் பாருங்கள், எங்கேயாவது ஆறுக்கில் இப்படி ஒரு ஸ்பேன் ஆகிருக்குமா? ஸோ எனக்குனே வருது போல். ஸோ ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு சீக்கிரம் மூச்சு முட்டி சாகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியே போய் ஆகணும் நானே. ஸோ சேட் செத்துருவோம் போலயே. ஓடுறாசா ஓடுறாசா ஓடுறாசா, அப்பாடா வந்துட்டேங்க, இப்போ தாங்க மூச்சு வர முடியுது. ஓ மை காட், இப்போது இந்த போட் மேலேயே நம்ம வந்து எஸ்கே. அடடா அடடா, எஸ்கேப் ஆயிட வேண்டியதாக நினச்சி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபயர் மெக்லாடான் வந்து நம்மளை வந்து பொறுத்துலிருச்சு. ஸோ சேடு கை, ஸோ சேடு. ஸோ இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் டைனோவை நீங்கள் வந்து கண்ணிலே பார்க்க முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த மேப்போட பேர் பார்த்தீங்கன்னா கேப்லெஸ், ஓகேங்களா? இந்த மேப் பார்த்தீங்கன்னா ஒரு மோடர் மேப். ஸோ அஃபீஷியலாக வந்து மேப் கிடையாது. ஸோ மோட் பண்ண மேப், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆறு கூட ஒமேகா மாடுன்னு நினைக்கிறாமா, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமல் ஃபியர் மாதிரியே இன்னொரு மாடு தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புது டைனோஸ் இருக்கும். ஆனால் எல்லா டைனோஸுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் டைனோஸாக பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த சீரீஸில் நம்ம பயங்கர பயங்கரமான டைனோஸ் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பயங்கர பயங்கரமான டைனோஸ் கையில் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியே சாவோம். அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும், ஓகேங்களா? கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். இப்போதைக்கு இந்த மேப்புக்குள்ளே வந்தானே பார்த்தீங்கன்னா, ஸோ மறுபடியும் ஸ்பேன் ஆனால் இதுவரையும் வெளியே தான் ஸ்பேன் பண்ணிவிட்டுச்சு. ஸ்பேன் ஆனாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே லூட் பாக்ஸ் மாதிரி கடந்துச்சு, ஓகேங்களா? சில நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ட்ரேடிங் ஏரியா மாதிரி, ஓகேங்களா? ஸோ இந்த மேப்போட கான்செப்ட் என்ன உங்களுக்கு நான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போதைக்கு ஒருத்தர் என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிப்போம். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கண்டுபிடிச்சு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை இப்போதைக்கு மெயின் பேஸுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போக போகிறார், ஓகேங்களா? யார் ஜினேஷ் ப்ரோ? பின்னாடி ஓ இங்கே வந்துட்டீங்களா? என்ன ப்ரோ இது ஸ்கின், இது ப்ரோ மாதிரி இருக்கீங்க. அதான் வச்சு சுத்த போகிறேன், இந்த சர்வர் பிள்ளை தான் வச்சு சுத்த போகிறேன். ஸ்கின் எங்க ப்ரோ எடுக்கிறது? அங்க வாங்க, வார்ட்ரோப் சொல்றேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. இருங்க, நான் திங்க் ஸ்பை கிளாஸ் வச்சுட்டு வரேன். தென் அப்படியே அவர் ஃபாலோ பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா மெயின் பேஸ் கடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கைலாசா மார்க்கெட் சிட்டி, ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே போய் காமிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஃபஸ்ட் எஸ்கேப் ஆகி ஆகணும். ஏன்னா ஒரு காப்பி பார்த்தீங்கன்னா துரத்த ஆரம்பிச்சிச்சு. என்ன ப்ரோ காப்பிக்கெலாம் பயந்து ஓடிட்டுருக்கீங்களேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது நார்மல் காப்பி கிடையாது, வெடிக்கிற காப்பி, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைனோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்கும், எதுவுமே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்காது. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த மாடு கொஞ்சம் டேஞ்சரான மாடு தான், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காப்பிங்க அங்கேயும் கடிச்சிட்டு சீசன் டூவில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஏரியான்னு ஒன்று கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்டில் இங்கே ஒரு ஷாப்பிங் ஏரியா இருக்குது. மொட்டை மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 என்பிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்பிசி கிட்டேருந்து நம்ம நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தனியான காயின்ஸுமே இருக்குது. ஸோ நம்ம கிடைக்கிற பொருளை சேல் பண்ணோம் அப்படின்னா அந்த காயின்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த காயின்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற என்பிசி கிட்டேருந்து நம்ம சில பொருளை பையும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த சர்வரில் நம்மளால் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயமே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா எனக்கு கஷ்டம் தான், மற்றவங்க ஈஸியாக சர்வே பண்ணிடுவாங்க. நான் ஆறு பிசி வந்ததே புதுசு, இதில் கஷ்டமான மாடு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. சிலதையும் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காயின்ஸ் தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட காயின் இல்லை. ஸோ இருந்தால் கூட நான் வந்து பை பண்ணி காமிப்பேன். ஸோ அப்புறமா நம்ம எதாவது சேல் பண்ணிவிட்டு காயின் கலெக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இடத்தவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மவுண்டன் மேலே தான் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ அதையுமே பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஸோ இங்கே என்னமோ எழுதியிருக்காரு. ஸோ பேங்க், ஓ பேங்க்கு
செல்லும் வழியாமா. ஸோ இந்த பக்கம் தான் பேங்க் இருக்கு போல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கைலாசா பேங்க், ஓகேங்களா? ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருக்கும். ஆமாம், காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. இந்த ஒரு கேமில் ரெண்டு விதமான காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? ஒன்று வந்து கோல்டு காயின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் காயின், ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த பாக்ஸ்க்கெலாம் நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், திறக்க முடியல, ஓகேங்களா? ஏன்னா இன்னும் நாங்கள் எல்லாருமே ஒரே ட்ரைவாக பார்த்தீங்கன்னா மாறல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, சும்மா எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து எல்லாருமே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு சுற்றி தான் காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு. ஸோ நம்ம எதாவது டெபாசிட் பண்ணுறோம்னா டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்க வந்து. ஸோ அதாவது என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா அவங்களா அந்த காசை பார்த்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ட்ரைவாக பார்த்தீங்கன்னா ஆகிக்க வேண்டியதான். ஸோ அந்த MG161 இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா மஜோகோ ப்ரோ, ஓகேங்களா? அதுக்கடுத்து அந்த பக்கம் ஒருத்தர் ஓடிட்டுருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நருட்டோ. ஸோ நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவர் கூட நம்ம வந்து அக்செப்ட், அதாவது அக்செப்ட் இன்விடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தோம் இவரோட ட்ரைபில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் ஆயிடுவோம். ஸோ இதுக்கு மேலே எல்லா செஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ என்னென்னமோ நேம் போட்டுருக்குது. ஸோ இந்த இடத்த இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் இருக்கிற ஐட்டங்கள் என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போக போக பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஏன்னா எனக்கே தெரியாது, நானே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குதுங்க. ஸோ நம்ம ஏதாவது ரிசோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஆங்கிலர் ஜெல் பார்த்தீங்கன்னா ஒரு காயினுக்கு வந்து 40 கிடைக்கும், பிளாக் பெல் ஒரு காயினுக்கு 9 கிடைக்கும். ஸோ ப்ளூ ஜெம் ஒரு 40, சார்கோல் 40 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது. ஸோ நல்ல விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதாவது ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து கூட பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பிளாக் பெல்லா? ஸோ ஓகே, இதெல்லாம் என்ன தெரியல எனக்கே. ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறைய அந்த பக்கம் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஒன்றுனா பார்த்தீங்கன்னா போய் பார்க்க ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது ஒரு மவுண்டன் மேலே அப்படிங்கிறனால ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா இருக்குதே. ஃபுல்லாகவே மெட்டலில் பார்த்தீங்கன்னா சீலிங் மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருப்பார் போல். அதுக்கப்புறம் ரேம்ப் அப்படி இப்படின்னு போட்டு ஸோ பயங்கரமான ஒரு பில்டருக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்குது. ஏதோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல் ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தது வந்து பை ப்ரைஸ் லிஸ்ட்டு, அதை நம்ம வாங்கக்கூடிய விலை, இது வந்து பார்த்தீங்கன்னா விற்கக்கூடிய விலை, ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வழியாக மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட் ஷாப் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ டைனோஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேமண்ட்ருக்கு வந்து ப்ரை மீட்லாம் வாங்கணும் அப்படின்னு அவங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்க வேண்டியதா. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓ இதுக்கு வந்து நேமே வைக்கலையா? இன்னுமே பார்த்தீங்கன்னா சில NPC ரெடி பண்ணுறதா இருக்கு, ஓகே ஓகேங்களா? இந்த இடத்த ரெடி பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து கேம் பிளே ஆரம்பிப்போம். ஸோ அப்போ நம்ம ஒன்று வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இங்கே பாருங்க பஃபோன் ஸ்கின்னு. ஸோ ஸ்டார்டிங்கில் நருட்டோ ப்ரோ இந்த ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. ஸோ இந்த ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு NPC பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நிறைய இடம் இருக்குது, ஓகேங்களா? சில அதையும் போய் பார்க்கலாம். ஓகே, இந்த பக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய NPC பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீ படிச்சிருக்காரு. மொத்தம் 20 NPC சம்திங் பார்த்தீங்கன்னா சொன்னார், ஓகேங்களா? அதில் சில NPC பார்த்தீங்கன்னா ஐட்டம் சேல் பண்ணுறதுக்கு, சில NPC பார்த்தீங்கன்னா ஐட்டம் பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒர்க் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எக் பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாமாம்மா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் இங்கே இருக்கிற NPC கிட்ட ஏதோ டெக்கோ எக்னு போட்டிருக்குது. ஸோ என்னன்னு தெரியல, ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு ஸ்பை கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டி நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ அவர் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. இப்போதைக்கு அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ நம்ம வந்து கொடுத்துட்டோம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பில் பண்ணியிருக்காரு. என்னங்கிறத நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ சுற்றி சுற்றி NPC தாங்க ஐஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அந்த வாங்கிக்கலாம். ட்ரேடிங் தான் இந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருக்க போதே. ஸோ நம்ம வீடு கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு ஏர்ஷிப் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஏர்ஷிப்பில் தான் நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். ஸோ அதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போது இதில் சேல் பண்ண முடியுமா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்து சேல் பண்ண முடியாது. இதில் வந்து மீட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சேல் பண்ண முடியும். ஸோ அந்த பெரி சேல் பண்ணுறதுக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு செல்லிங் ஏரியாவை நம்ம வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் அங்கே நம்மளால் பார்த்தீங்கன்னா பெரிஸ் பார்த்தீங்கன்னா சேல் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரேட்டை சேல் பண்ணோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட NPC கிட்ட மட்டும் தான் சேல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஐட்டம் பை பண்ணோம் அப்படின்னா கூட அந்த குறிப்பிட்ட NPC கிட்ட மட்டும் தான் பை பண்ணவும் முடியும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயுமே நிறையா NPC பார்த்தீங்கன்னா கீழே நின்றுருக்குது. ஸோ நான் இதையும் இப்போதைய நம்ம வந்து பார்க்க வேணாம், நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்குங்களா என்ன விற்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சீரிஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கல, ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, ஃபைனலி இவ்வளோதான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இதுதான் பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் கொஞ்சம் பில்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வரில் ப்ளே பண்ணுற எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. ஸோ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சேர்ந்து நம்ம வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அவங்கள வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காஸ்டியூம் டேபிள் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அதை வந்து எக்யூப் பண்ணிக்கல, ஓகேங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் சில காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி காஸ்டியூம் நான் வந்து சூஸ் பண்ணிக்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த கைலாசா சர்வரில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே வரல, மொத்தம் 7 பேர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். அதில் வந்து 5 பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க ஓகேங்களா. 2 பேரால் இப்போதைக்கு வர முடியல, அவங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ரைட் சைடில் லாஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்களா, ஸோ அதுதான் நானே என்னோட காஸ்டியூம் எப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். அப்பப்போ என் காஸ்டியூம்லேருந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மட்டும் வந்துட்டுருக்குது, பட் என்ன காஸ்டியூம்னே தெரியல. ஸோ அப்புறமா கூட நம்ம வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த காஸ்டியூம் இருக்கட்டும். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம சசி ப்ரோ இருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளோட மஜோகோப்ரோ இருக்காரு, அதுக்கடுத்து வந்து பூமரங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நினைக்கிற ஒரு சேனல். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா அந்த சர்வரில் ப்ளே பண்ணுறது ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நருட்டோ அவர் இருக்காரு, அதுக்கடுத்து நான், இதுக்கடுத்து அசோக் ப்ரோ அவர் வந்து ப்ளே பண்ணுவார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட பேர் மட்டும் எனக்கு வந்து தெரியல ஓகேங்களா. ஸோ அதை நான் வந்து தெரிஞ்சுட்டு மேபி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபைனலி இப்போதைக்கு நாங்கள் 5 பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ 5 பேருமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் பிளான் பண்ணணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபஸ்ட்டு எதுனே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரான் பிடிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி எங்களோட வீடு, ஸோ அதாவது ஏர்ஷிப் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ ஏர்ஷிப்னா பறக்கும் கப்பல், அந்த பறக்கும் கப்பலில் தான் எங்களோட வீடு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பில் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மஜோ கோபுரம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டிருந்தாரு. ஸோ நம்மளோட பறக்கும் கப்பலை இப்போதைக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து தூக்கி போட்டாரு. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் நம்ம வந்து எடுத்துட வேண்டியது, ஆஹா எடுத்துட்டாங்க போலயே, ஆஹா நான் பாக்ஸ் இருக்கலான்னு பார்த்தா வேறு என்ன எடுத்துட்டேங்க, பறக்கும் கப்பல் வந்துடுச்சு. ஸோ இதை இப்போதைக்கு தூக்கி சில ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏர்ஷிப், இதை கொண்டு போய் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வானத்தில் பறந்துட்டு இருக்கோம், அந்த பறக்கும் போது நம்ம வீடு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கட்டிக்கலாம். ஸோ அதுபோக சில ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து போகும் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த பறக்கும் கப்பலை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரில் பார்த்தீங்கன்னா வச்சிடலாம் ஓகேங்களா. ஏன்னா நாங்கள் இப்போதைக்கு பெட்ரான் பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறோம். ஸோ பிடிக்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை நேம்ஸ் ஆகும் தெரியாது, அதனால பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இந்த ஒரு ஏர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இங்கேயே பத்திரமா வச்சுட்டு போயிடல ஓகேங்களா. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்போதைக்கு இதை நம்ம வந்து சேஃபாக பார்த்தீங்கன்னா இந்த லாக்கரில் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு ஓகேங்களா. இப்போதைக்கு நாங்கள் கிளம்பி ஒரு பெட்ரான் பிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலி மாதிரி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வினோதமாக இருந்தாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியுமா ப்ரோன்னு சொல்லி நான் வந்து பக்கத்தில் போனேன். ஸோ நான் பக்கத்தில் போன உடனே என்னாச்சு அப்படின்னா நீங்களே பாருங்க, அந்த பையன் குழிதோடி மண்ணுக்கு ஓடிட்டான். ஸோ ஒரு செகண்ட் எனக்கே சாக்காயிருச்சு, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மண்ணை தோண்டி பார்த்தீங்கன்னா அடியில் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டுருக்கான் ஓகேங்களா. ஸோ என்ன டைப் டைனோனே தெரியல, டேம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பை கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி ஆகணும், அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பெட்ரான் பிடிச்சாகணும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து பெட்ரான் தான் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அது இருந்தால் தான் நம்மளால் பறந்து போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ போலாலாம் மேக் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரான் பிடிக்கிறக்கா ரெடி ஆனோம். பட் அதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவமே நடந்துச்சு, ஏன்னா இங்கே இருக்கிற எதுவுமே நார்மல் பெட்ரானு பார்த்தீங்கன்னா கிடையாது ஓகேங்களா. ஸோ டேம் பண்ணுறது சாதாரண விஷயமும் கிடையாது, அங்கே நிறைய சம்பவங்களாச்சு. அப்படி நிறைய சம்பவங்களானதெல்லாம் நீங்கள் வந்து வாய்ஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஆனால் ஹெட்ஃபோனில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நாங்கள் பேசுகிறது வந்து கிளியராக கேட்கும், ஏன்னா சில பேர்த்தோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ மேபி உங்களுக்கு வாய்ஸ் ஓரளவு கேட்கல சாதாரணமாக அப்படின்னா ஸோ ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் வந்து தனியாக இருக்கும்போது கேட்டு பாருங்க, ஸோ அப்போ தான் சில வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ட்ரைக் இருக்கு. நான் இங்க இருக்கிறேன் இந்தாங்க ப்ரோ, இங்க வாங்களேன் ப்ரோ. ஸ்டோனே கொஞ்சம் ப்ரோ ப்ரோ என்ன அப்படியே பின்னாடி பாருங்க ப்ரோ. நானா பூமரங்க இருக்கு? ஆமா பூமரங்க இருக்கு. நான் பின்னாடி, ஏன் பின்னாடி இருக்கீங்க? ஆமா அங்க கொஞ்சம் தூ இங்க பாரு, என்ன கொஞ்சம் பாருங்க, ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்துட்டு இருக்கேன் பாருங்க. இது மஜாக ப்ரோ வராரு. ஹலோ, நான் இங்க சைடு பாத்து கேக்குது ப்ரோ. பாத்து ஹலோ, ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கேக்குது ப்ரோ? ஐயோ யாரு ப்ரோ அவன்? ஒரு அடிக்கு ப்ரோ குறைச்சிட்டான். அதான் சொல்றேன், நார்மல் ட்ரைக் இல்லையா அவன்? என்ன ப்ரோ முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? ஐயோ முறுக்கிட்டு வரானே, சாக போறோம் போலயே. தம்பி விட்டுறா, தெரியாம வச்சிட்டா. நீங்க ஓடினே இருங்க அவன் கல்லெல்லாம் உடச்சிட்டு வரான் ப்ரோ. ஐயோ என்னது, என்ன கிட்ட அடி வாங்குறீங்க ப்ரோ? மஜாக்கு ப்ரோ. ஏய் ட்ரைக்கா, ஐயோ இவ்வளவு தரத்துல நான் இருங்க, நான் இது எடுத்துட்டு வரேன்.
இல்ல இல்ல ஆக்ர கம்மியாயிருச்சு நினைக்க சவுண்ட் போயிருச்சு ஆனா துரத்தி தாக்குறான் கையில போயிட்டு அடிங்க ப்ரோ இதுல அடிக்க ஸ்பியர் அடிக்கத்தோட நீங்க ஸ்பியர் ரெடி பண்ணிட்ட ஸ்பியர் எடுத்துட்டு வரேன் எனக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு நீங்க வந்து அடிங்க ப்ரோ எல்லாரும் இங்க பாருங்க 2.3k தான் இருக்கு அடிங்க 1.7k வந்து அடிங்க ஹலோ இந்த லைவ் ஸ்ட்ரோ தானா கேக்குது ப்ரோ நான் எல்லாரும் கும்பலா செத்துறோம் விசவை போடுவான் அவன் ஸோ இப்போதைக்கு இந்த லைஃப் ஸ்ட்ரோ கில் பண்ண பார்த்தீங்களா இவன் வந்து நார்மல் லைஃப் ஸ்ட்ரோ கிடையாது இவன் வந்து வேற ஒரு லைஃப் ஸ்ட்ரோ ஸோ இவன் வந்து கில் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எசன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் இந்த நேச்சுரல் சோல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா அதாவது அதை கில் பண்ணனால அதோட ஆவி மாதிரி சோல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது இதை வச்சு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளால் கிபில்லாம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நிறைய டைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா கிபில் மேக் பண்ண மட்டும் தான் டேம் பண்ண முடியும் ஸோ அதுவும் இல்லாமல் அந்த டைப் மொத்தம் ஒரு டைனோ எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நிறைய டைப் டைப்பாக இருக்கும் ஸோ ஃபயர் டைப் இருக்கும் எலக்ட்ரிக் டைப் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் டைப் நம்ம வந்து டேம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற கிபில் தான் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போதைக்கு நான் லைஃப் ஸ்ட்ரோ கில் பண்ணேன் எனக்கு வந்து நேச்சுரல் சோல் கிடச்சி பார்த்தீங்களா அதே மாதிரி நேச்சுரல் கிபில் கேட்குற ஏதாவது டைனோ இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை நம்மளால் பார்த்தீங்கன்னா கிபில் மேக் பண்ணி டேம் பண்ண முடியும் அதுவே வேறு கேட்குற டைனோஸ் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இந்த கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைனோஸ் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு நாங்கள் பேசிக்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக கேட்கும் ஸோ யாரோடது கேட்காதுன்னு பார்த்தீங்கன்னா மஜோ கோபுரோட தான் நார்மலாக கேட்காது ஆனால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா லைட்டாக கேட்கும் ஓகேங்களா ஏன் தெரில அவரோட வாய்ஸ் மட்டும் தெரியும் இல்லை ரொம்பவே லோ ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வேறு ஏதாவது டைனஸ் பார்த்தீங்கன்னா வேட்டையாடலாம் சொல்லி நாங்கள் வந்து முடிவு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம் வந்துட்டோம் ஓகே தென் போல அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பராசர் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ டெக் பராசர் தானே நம்மளை பார்த்து ஓட தானே செய்யும் இதை அடித்தா நம்மளுக்கு வந்து ஏதாவது லூட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறக்காக ஸோ அவர் கொடுத்த போலாவை பார்த்தீங்கன்னா இந்த பராசருக்கு பார்த்தீங்கன்னா போட்டு இதை வந்து கில் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பார்த்தீங்கன்னா எடுத்தேன் ஸோ ஆனால் அதுக்கப்புறம் தான் இது ஒரு தப்பான முடிவு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி என்ன நடந்துச்சுங்கிறத நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் திருதுப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக் பராசர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சுனே தெரில பட் நான் செத்துட்டேன் ஓகேங்களா ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா பீட்டா வொலடைல் டெக் பராசர் இது சாதாரண டெக் பராசர் கிடையாது ஸோ இது வந்து பீட்டா டெக் பராசர் ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட நான் ஒம்பிழுத்திருக்கவே கூடாது ஸோ ஒரே அடி தான் ஒரே அடியில் என்ன பார்த்தீங்கன்னா சாச்சிருச்சிங்க ஸோ இப்போதைக்கு நான் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிட்டேன் இப்போது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளோட இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓட வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி தாங்க இஸ் நிறைய சம்பவம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொல் நடக்க போகுது ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மோசமான டைனோஸு நம்ம எப்போ ஓரளவுக்கு டீசெண்டாக லெவலப் ஆகிறோமோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் தென் ரொம்ப நேரம் சர்வே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேவ் இருக்குமாம்மா ஸோ இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு நிறைய லூட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மஜோ கோபுரம் சொன்னார் பட் அவர் வந்துட்டு இருக்க வழியிலே பார்த்தீங்கன்னா டைனோட மாதிரி சுற்றுறாரு ஸோ மறுபடியும் அவர் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேவை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமே அப்படிங்கிறக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிட்டு இருக்கிறேன் ப்ரோ இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ப்ரோ வாட்டர் ஃபால்ஸ் குள்ளே போகணுமா இல்ல வாட்டர் ஃபால்ஸ்க்கு பின்னாடி இருக்கு ப்ரோ அத சொல்றீங்களா அந்த கேவ் போனா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிடைக்கும் ப்ரோ போட போட நிக்க மாட்டேங்கறான் என்ன ஓடுறான் ஏய் வெடி குண்டு போறான் ஆமா இருக்குது ஆ நிறைய கிறிஸ்டல் இருக்கு ப்ரோ என்னோட இது எடுத்துட்டேன் ப்ரோ கிறிஸ்டல் நிறைய கிடைக்குது ப்ரோ 35 கிறிஸ்டல் எடுத்துட்டேன் கிறிஸ்டல் எடுத்துவாங்க சோ 45 கிறிஸ்டல் ஏ 51 கிறிஸ்டல் எல்லாத்தையும் உடைச்சிரவா எல்லாருக்கும் குடுக்குறோம்ல இந்த ஸ்பைக் கிளாஸ் நமக்கு செய்யிறதுக்கு தேவைப்படும் ஓடு 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 ஓடஸ்டம் ப்ரோ 100 க்கு மேலே எடுத்துட்டேன் ஆ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ப்ரோ தேவைப்படும் தேவைப்படும் ப்ரோ என்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கா சீ நான் பாய்சன் டைப் இருக்கா இங்க இது என்ன இங்க மெட்டல் நிறைய இருக்கு ப்ரோ கிளாஸ் நம்ம போட முடியாது 19 கே ஹெல்த் ஆனா உடைக்க முடியல எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம வேற எவனாவது கிடைக்கறானான்னு பார்க்கலாம் இது இப்போதைக்கு நம்மளால அடிக்க முடிஞ்சது நல்லவேளை டூடு நிறைய ஸ்பான் ஆயிருக்கு ஆ மெட்டல் கிடைக்குது ப்ரோ எவ்வளவுன்னு சொல்லுங்க ப்ரோ அள்ளிட்டு வரேன்
மெட்டல் எனக்கு ஒரு 1000 மெட்டல் செட் வந்துருங்க. உங்க வெயிட் எல்லாம் கேட்ட தர மாட்டோம். உங்க வெயிட் இருக்கோ அவங்க வெயிட்க்கு மெட்டல் தூக்கி வந்துருங்க. வாங்க ஓகே இங்க வாங்க. இத இத டோடோலாம் போடுங்க ப்ரோ. டோடோ போடுங்க ப்ரோ. நான் உங்களுக்கு இந்த ஸ்டோன் பிக்கக்ஸ் கொடுத்தேன். என் கையில இது மெட்டல் பிக்கக்ஸ். அதை ஸ்டம்ப் அடிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு கிராஃப்ட் பண்ணேன். 100 ஸ்டோன் தான். இல்ல இல்ல வாண வாண அது அது பீட்டா ப்ரோ. அதுக்கு ஹெல்த் எவ்வளவு தெரியுமா? இருங்க நான் சொல்ற மாதிரி அது ஹெல்த் பீட்டாவா 20 ஹெல்த் ப்ரோ. ஸ்டாச்சு இருக்கும் ப்ரோ. இல்ல வித்தியாச விதமா குதிரை ஸ்டாச்சு இருக்கும். பார்க்கல தான உள்ள போயிடு. எடுத்துட்டேன் வேற ஒரு பக்கம் வந்துட்டேன். ஓ ஃபுட் நம்ம கிட்ட இருக்காது. அதுக்கு ஃபுட் வேணுமே. இது நார்மல் மேவிங் இல்லையா? மா bro green treasure என்ன போறது இருந்து bro. அதுக்குள்ள ப்ளூ கலர் டைமண்ட் இருக்கு. எடுத்துங்க bro. எடுத்துங்க bro. ஹார்ஸ் புடிச்சலமா? ஓகே எடுத்துட்டேன். ஆமா அதுக்கு அப்புறம் அசனன்ட்ல நிறைய கடச்சிருக்கு. சோ ஃபைனலி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணி லூட் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான் பாத்தீங்கன்னா பிடிக்கலாம் அப்படின்னு நானும் மஜோகபுரம் முடிவு பண்ணோம். ஸோ நானும் மஜோகபுரம் தான் ஒட்டுக்கா இருந்தோம். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்டரான் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த பெட்டரான் தான் நாங்கள் வந்து பிடிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன டைப்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் டைப் ஓகேங்களா. இதுக்கு வந்து நம்ம யூட்டிலிட்டி கேபிள் கொடுத்தா மட்டும் தான் டேம் பண்ண முடியும். அந்த யூட்டிலிட்டி கேபிள் எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூட்டிலிட்டி சோல் தேவைப்படும். அந்த சோல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி டைனோசர் நம்ம வந்து கில் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஸ்பை கிளாஸில் பார்த்தீங்கன்னா காமிக்கும். அதோட பேர் வந்து ஹார்வெஸ்டிங் பெட்டரான் 86th லெவலு. ஸோ இது வந்து மேல் அப்புறம் வந்து கீழே லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா கேள்விக்குறி போட்டு ஹார்வெஸ்டிங் டைப் போட்டுருக்குது. தென் இதுக்கு வந்து என்ன கேபிள் சாப்பிடணும்னா யூட்டிலிட்டி கேபிள் ஒரே ஒரு கேபிள் கொடுத்தாலே போது வந்து டேம் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதை நாங்கள் பிடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கில் பண்ணிடலாம். அந்த கேபிள் மேக் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் வந்து ஐடியா பண்ணேன். அதுக்கப்புறம் தான் மஜோக்கப் வந்துட்டு வேணாம் அப்புறம் கில் பண்ணாதீங்க. ஸோ நம்ம கிட்டே கேபிள் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அது வழியாக நம்மளால் கேபிள் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து கேபிள் மேக் பண்ணி இந்த பெட்டரை நம்மளால் வந்து டேம் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னார் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து அன்கான்சியஸ் பண்ணுறக்காக. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராங்கியரை யூஸ் பண்ணி அடிச்சிருந்தாரு. ஸோ நானும் ட்ராங்கியரை கிராஃப்ட் பண்ணாத ரீசனால் இந்த உருட்டுக்கட்டையை வச்சு அடிக்க ஆரம்பித்தேன். பட் என் உருட்டுக்கட்டையும் பார்த்தீங்கன்னா பாதிலே உடஞ்சிருச்சு. ஸோ கரெக்டாக அந்த 2.1K இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயம் பறந்துட்டான். இன்னொரு 0.1K டோப்பர் ஏறிச்சுன்னா மைக்க முடிவு இருப்பான். ஸோ ஆனால் பறந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பயம் மறை மைக்க முடிவு பார்த்தீங்கன்னா விழுந்துட்டோம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி இப்போதைக்கு ஒரு பெட்டரான பார்த்தீங்கன்னா நானும் அவரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். ஆனால் இதை டேம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூட்டிலிட்டி கேபிள் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பிளேஸ் நாங்கள் வந்து மேக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்கிட்ட வந்து கீழே சோல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூட்டிலிட்டி சோல் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வந்து தெரிய நினைக்கிறேன். ஸோ அந்த சோல் யூஸ் பண்ணி தான் நம்மளால் கிபிள் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த கிபிள் ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி வச்சு சேஸ். அந்த கிபிள் ஸ்டேஷன் என்ன போகணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிபிளுக்கான ரெசிபியுமே பார்த்தீங்கன்னா காமிக்கும். இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி கிபிள்ஸ் இதுக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா காமிக்குது. இப்போதைக்கு இதுதான் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூட்டிலிட்டி சோல் பார்த்தீங்கன்னா கேட்டுச்சு. ஸோ அதை நான் வந்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மீட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மோஜோ பெரி பார்த்தீங்கன்னா கேட்டுச்சு. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைனோட எக் பார்த்தீங்கன்னா கேட்குது ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒரு டைனோட எக் மட்டும் போய் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனலி இந்த ஒரு பெட்டரானை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டேம் பண்ணிடுவோம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நார்மல் டூடு பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 டூடு பார்த்தீங்கன்னா டேம் பண்ணாமே நாங்கள் வந்து முடிவு பண்ணோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அந்த பக்கம் டேம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த பக்கம் ஒரு ஃபீமேல் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை இப்போதைக்கு நான் வந்து டேம் பண்ணுறக்கா வந்து அன்கான்சியஸ் பண்ணுறக்கா வந்து உருட்டு கட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே இரா ஓடாராமட்டையா ஒரே செகண்ட் இரா நீ ஓடா மட்டும் நான் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சிட்ருக்கிறேன். ஸோ ஆனால் அன்கான்சியஸ் ஆக மாட்டேங்கிறேனே. இது வந்து நார்மல் டூடு தான் நினைக்கிறேன். ஆமாம் நார்மல் டூடு தான் ஓகே. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா ஆகிட்டேன் ஓகேங்களா. இப்போதைக்கு எனக்கு நம்ம வந்து பெரிஸ் பார்த்தீங்கன்னா போட்டு டேம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டரானுக்கு பார்த்தீங்கன்னா கிபிள் மேக் பண்ணி அதை வந்து டேம் பண்ணுவோம் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபீமேல் டூடு ஒரு மேல் டூடு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 3 பார்த்தீங்கன்னா மேட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 2 எக் பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். ஸோ கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த யூட்டிலிட்டி கேபிள் மேக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டரானை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா டைனோஸும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணணும். எந்தெந்த டைனோ எதுக்கேற்ற அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா கிபிள் கேட்கும். ஸோ அதுக்கேற்ற கிபிள் மேக் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அந்த டைனோ பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நம்ம மொபைல் இருக்க மாதிரி அந்த மாதிரி நார்மல் கிபிள்லாம் கிடையாது. இதில் நிறைய கிபிள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஒர்க் ஸ்டேஷனை பார்த்தா மட்டும்தான் கிபிள் ஸ்டேஷனை பார்த்தா மட்டும்தான் அதுக்கான ரெசிபியுமே நம்மளால் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஓகேங்க இதுக்கு அடுத்து எங்கிட்ட வந்து ரிசோர்ஸஸ் சொல்லணும் இருக்குது. ஒருவேளை ரிசோர்ஸஸ் கிபிள் ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா அந்த டினோ பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுறதுக்கு வந்து அந்த சூழல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா.
ஸோ ஓகே இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மஜோகோ ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரான் பார்த்தீங்கன்னா பிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை டேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிக்க போகலாம். ஸோ காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எக்கும் போட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிபிள் ஸ்டேஷன் மூலியமாக பார்த்தீங்கன்னா கிபிளுமே கிராஃப்ட் பண்ணியாச்சு வச்சுக்கீங்களா. இப்போ இந்த யூட்டிலிட்டி கிபிளை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரான்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபைனலி பார்த்தீங்கன்னா டேம் ஆயிரும். ஆஹா மாட்டிட்டேன் போலியே, ஐயோ ஓகே நான் வந்துட்டேங்க. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளையரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம் செய்ய போகிறோம். ஓகே வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ இது உள்ளே வச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீல் எனக்கு தெரிஞ்சு டேம் ஆயிரும் நினைக்கிறேன். ஒரே கிபிள் தான் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரானை பார்த்தீங்கன்னா டேம் செஞ்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் டைப்னு சொல்லி வந்து போட்டிருக்குது. இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேட்டில் மேக் பண்ணணும். அதுக்கு மேலே போக்கி பாலில் பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து பிடிச்சிட்டோம் ஓகேங்களா. சேட்டில் மேக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ரைட் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ் இப்போதைய நான் வந்து சேட்டில் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டைனோ பார்த்தீங்கன்னா பார்த்தேன். இது பேர் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆவாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பெஷலாக நிறைய கொடுக்க அப்படிங்கிற மாதிரி மஜோகோபுரம் பார்த்தீங்கன்னா சொன்னார். ஆனால் இப்போது இதை நம்மளால் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியாது. இது டேம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பக்கத்தில் போடுனாரு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டைப்னு நினைக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி மாதிரி போட்டிருக்கு. பட் இது இப்போதைக்கு எப்படி டேம் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வீடியோவில் இதை நம்ம டேம் பண்ண போகிறதும் கிடையாது ஓகேங்களா. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு பேஸ் பக்கத்தில். மேபி இதை டேம் பண்ண கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து டேம் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் மாதிரி கிடச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்சா முதுகுலேருந்து விழுந்துருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா. இது பேர் பார்த்தீங்கன்னா கேட்சா தான் போட்டுருந்துச்சு. இதை எடுத்து அதை அடிக்குமா ப்ரோன்னு கேட்டேன். இல்லை ப்ரோ அடிக்காதனாரே. ஸோ இதை எடுத்து வந்து எக்யூப் பண்ணிவிட்டு நம்ம கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது நம்மளுக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னார். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கோம் ஓகேங்களா. இப்போது இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்சாக்கிட்ட நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நம்ம வந்து கன்சியூம் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குதான் சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க நம்மளுக்கு ஏதோ போட்டன் ட்ரெஸ் மாதிரி கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் 15 பிளாக் பெல்லு. இது போட்டன் ட்ரெஸ்ல கேட்சா சாண்டாம் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்சாக்கிட்ட நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த கேட்சா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமாமா. ஆனால் அது இப்போதைக்கு நம்மளால் டேம் பண்ண முடியாது. மேபி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. எப்படி டேம் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிட்டு தென் எனக்கு பெட்ரானோட சேடல் மேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் மட்டும் தேவைப்பட்டுச்சு. ஸோ கேரட்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சங்கு மாதிரி கிடக்கும் பார்த்தீங்களா. அதை கலெக்ட் பண்ண நம்மளுக்கு வந்து கேரட்டின் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னார். அதனால் கடலுக்குள்ளே இறங்கி இதை பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது சேடல் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஐட்டம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பக்கம் மஜோகோபுரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரானை பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பண்ணி அது டேம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிவில் மிக் பண்ணிட்டு இருந்தார் ஓகேங்களா. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த இச்சி தான் கில் பண்ணிடலாம் நினச்சேன். பட் எதுக்கும் டேஞ்சர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டுட்டு. ஏன்னா இந்த ஒரு மாடலை பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைனோ எப்படி அடிக்கும்னே பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ இச்சி திருப்பி அடிச்சிச்சுன்னா வைங்களா நம்ம செத்துட்டு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டின் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேடல் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹைட் மட்டும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை மட்டும் இப்போதைக்கு மஜோகபுரோட்டிருந்து வாங்கிட்டு நம்ம அந்த சேடலை கிராஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரானில் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதாக ஓகேங்களா. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேடல் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி சேடலுமே கிராஃப்ட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம பெட்ரானை பார்த்தீங்கன்னா நம்ம போக்கி பாலாக. ஸோ இந்த பால்லேருந்து பார்த்தீங்கன்னா சோல் பால் வைக்கிங்களா இது பேர். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர வச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு சேடில் போட்டு ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஸோ இதோட பவரையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி இப்போது நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ வாங்க இப்போதைக்கு பெட்ரானில் பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை நம்மளால் வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஆனால் பறக்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டேஞ்சர் நிறையவே இருக்கும். பிகாஸ் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டிராகன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இருந்துக்கணும். பட் பரவாயில்ல நம்ம இப்போதைக்கு சேஃபான பிளேஸ் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்தையாச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்மளோட மஜோகோபுரம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஓடிட்டுருக்காரு. பிகாஸ் அவரோட பெட்ரானுமே பார்த்தீங்கன்னா டேம் ரெடி ஆயிடுச்சம்மா. ஸோ இங்கே பாருங்க இங்கே லைஃப் ஸ்டோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட பெருசாக இது. ஸோ லைஃப் ஸ்டோனாலே சின்னதாக இருக்கும். பட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைஃப் ஸ்டோ சரியான பெருசாக இருக்குது. கண்டிப்பாக அடிச்சு திருப்பி அடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கிட்ட நம்ம வீரத்தை காட்டாமல் இங்கே ஏதாவது சின்ன சின்ன டூடு இருந்துச்சுனா அதை அடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் எடுத்து போய்க்கிங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு அவர் பெட்ரான் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணட்டும். ஸோ அதுக்கடுத்து நம்ம மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க இருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். பிடி வச்சிருக்கையா வாங்கய்யா. ஆ வந்துட்டோம் ப்ரோ. இறங்க இறங்க இந்தாங்க உங்களுக்கு ஸ்பை கிளாஸ். எனக்கு ஒரு ரைடு கொடுங்க. நான் ரைடு போயிட்டு வரேன் ப்ரோ. இந்தாங்க ஸ்பை கிளாஸ் யார் யாருக்கு வேணும்? எனக்கு கொடு ப்ரோ. எனக்கு கொடு ப்ரோ. ப்ரோ இது என்ன ப்ரோ? எக்ஸ் ப்ரோ ஸ்பெஷல் பவர். ஓ எக்ஸ் இதுனா ஸ்பெஷல் பவரா ப்ரோ? ஸ்பை கிளாஸ் எனக்கு ப்ரோ ஸ்பெஷல் பவர். அது விண்ட் பவர் நினைக்கிறேன். எனக்கு ப்ரோ எதா டைனோ அடிச்சிட போறீங்க இவனுக்கு? வைல்ட் டைனோஸ் ஓவர் பவரா இருக்கு
ப்ரோ நான் அத அழுத்துன அப்படினா கூல் டவுன் ஆகுது பட் என்ன பவர் யூஸ் பண்றான் தெரியல இவன். ஆமா அவனுக்கு வந்து இன்விசிபிள் ஆவர பவரா பாருங்க. சத்தி ப்ரோ எங்க இருக்கீங்க? என்ன ப்ரோ? நான் இங்க ஓடிட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்க? ப்ரோ வுட் ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்றான் ப்ரோ பயங்கரமா. ஆ அப்ப அந்த பவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஓ கலெக்டிங் டைலோ அது பரவால ப்ரோ. இங்க பாருங்க நான் ப்ரோ 340 வுட் 86 தாச்சு ஒரே இதுல. ப்ரோ அதான் நான் ஏற்கனவே பாத்துட்டேன் ப்ரோ வுட் கலெக்ட் பண்றேன். இங்க உங்களுக்கு பாத்துட்டேன் அவ்வளவுதான். அதுக்கு பேருக்கேத்த மாதிரிதான் இருக்குதுதான். அது பக்கத்துல போய் நம்ம ஹாரஸ் பண்ணும்போது அது பக்கத்துல இருக்கிற குறிப்பிட்ட சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஹாரஸ் பண்ணி கொடுக்குதுங்க. ஸோ மெட்டல் எல்லாமே ஸ்டோனு உட்டு எல்லாமே ஹாரஸ் பண்ணுது. கண்டிப்பா இது வந்து ஒரு ஓப்பியான ஒரு பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஓப்பின்னு சொல்ல முடியாது பட் நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குது பாத்தீங்களா. அதுக்காக ஓபி சொல்லலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு தான் பாத்தீங்கன்னா கிளம்ப போறோம். ஸோ எதுக்காகனு கேட்டீங்கன்னா அங்கே நம்மளோட ஏர்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு போய் ஒரு நீட்டான ஒரு பிளேஸ் நிப்பாட்டிட்டு ஸோ அதை தான் நம்ம வீடாக பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறோம். அதுக்காக தான் இப்போதைக்கு நான் வந்து கிளம்ப போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் நானும் பார்த்தீங்கன்னா மதுரை கிளம்ப போகிறோம். ஸோ இப்போதைக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து கண்ணி பண்ணுறது அதுக்கப்புறம் ஏர்ஷிப் கொண்டு போய் நம்ம போட்டுட்டு இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிப்போம். ஓகே இப்போதைக்கு பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த ஏர்ஷிப் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீடை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த ஏர்ஷிப் தான் நம்மளோட வீடாகவே இருக்கும்போது அதுக்கப்புறம் அது கீழே நம்ம சில டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதில் இந்த ட்ரேடிங்கல் இருக்குது பார்த்தீங்களா, இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ஷிப்பை பற்றி நிப்பாட்டி வைக்கணும் ஒரு நல்ல லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்ஷிப்பை நம்ம வந்து நிப்பாட்டி வைப்போம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெய்விங்கில் இருக்குது. இதெல்லாம் நம்ம டேம் பண்ண பண்ண வைங்களா ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய டோப்பர் எத்திர ஏரோலாம் தேவைப்படும். ஸோ அதுக்கெலாம் நம்ம இன்னும் கொஞ்சமே அப்கிரேட் ஆக வேண்டியது இருக்கு. ஓகேங்களா, ஸோ வீடியோஸ் போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டேம் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ஷிப் நிப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேடுறேன். ஸோ ஃபைனலி இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேபி அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இந்த ஒரு கேவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து அந்த ஏர்ஷிப் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம ட்ரேடிங் ஆளுமே இங்கிருந்து ரொம்பவே பக்கம் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் எல்லாத்துக்கும் பக்கமாக இருக்க ரீசனால் இந்த இடத்துல நான் வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நான் வந்து முடிவும் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, ஸோ வாங்க இப்போதைக்கு நம்ம ஏர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போதைக்கே. ஸோ ஓகே பிளேஸ் கொடுத்தோன்னா பிளேஸ் ஆயிரும் நினைக்கிறேன். ஸோ கொடுத்துடலாமா? ஸோ கொடுத்துட்டேன் ஃபைனலி. இதுதான் நம்மளோட ஏர்ஷிப். என்ன தலைக்கு மேலே ஸ்பேன் ஆகுன்னு பார்த்தா தள்ளி பீஸ் பண்ணிருக்குது பட் பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மவுண்டன் ஒட்டிட்டு இருக்குது. ஸோ இந்த ஏர்ஷிப்பை யூஸ் பண்ணி நம்மளால் பார்த்தீங்கன்னா பறந்து போக முடியும் பட் அதுக்கு ஃபியூல்லாம் பார்த்தீங்கன்னா போடணும். ஓகேங்களா, பட் நம்ம அப்பெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. இதை ஒரு பேஸாக வச்சுக்க போகிறோம். இது மேலே தான் அதுக்கப்புறம் நம்ம வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு சிதவாக ஒரு வீடாக வைக்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் எல்லாமே இருக்குது. ஸோ 859K, ஆமாம் 859K ஹெல்த் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸில் தான். ஓகேங்களா, இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா குட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஏர்ஷிப்பாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் கிடையாது. சரி ஓகே கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்ஷிப் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ். இதுக்குள்ளே இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. உள்ளே போய் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஐயோ மேலே நிற்க முடியலையே, அச்சோ நான் மேலே நிற்கலான்னு வந்தேன் ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துட்டான். சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெட்டரா நீங்கள் நிப்பாட்டிட்டு இந்த ஏர்ஷிப்புக்குள்ளே போய் உங்களுக்கு வந்து காமிக்கிற உள்ள எவ்வளோ பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது ஒரு வீடாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பெட்டரான பார்த்தீங்கன்னா அந்த போக்கி பால போட்டுக்க வேண்டியதான். அதுக்கடுத்து இந்த பேக் இருக்குது, இதுக்குள்ளே ஏதாவது விட்டுட்டு போகிறனான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் நிறைய இருக்குதுங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பிகாஸ் நம்மளோட பெட்டரான் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் பெட்டரான் நம்மளுக்கு நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசோர்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமே கிடையாது. இவனை வச்சே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே இப்போதைக்கு நம்ம ஏர்ஷிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏர்ஷிப்போட என்ட்ரன்ஸ். ஓகேங்களா, உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ இந்த வழியாக போனோம் அப்படின்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்த தான் நம்ம வந்து பெட்ரூமாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டேஷனாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா, பட் இந்த ஏர்ஷிப்புக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பில்ட் பண்ணி வைக்கணும். இந்த ஒரு ஏர்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, ஸோ கீழே தான் என் பேஸ் பட் என் பேஸுக்கு மேலே அந்த ஏர்ஷிப் பறந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தான். பட் இப்போதைக்கு நம்ம கீழே வீடு கட்ட போகிறது கிடையாது, ஏன்னா கீழே ரொம்பவே டேஞ்சரஸ் டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மேலே இருக்கிற ஏர்ஷிப்லேயே இருப்போம். ஸோ கொஞ்சம் அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா டைனோஸ் உடைக்காத மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா கட்டி கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா இருந்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த ஏர்ஷிப் தான் நம்மளோட வீடு. ஸோ ஃபைனலி பார்த்துக்கோங்க, இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழப்போகிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸ்க்குமே ஒரு ஏர்ஷிப் இருக்கும். மொத்த 7 ஏர்ஷிப் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங்கில் சுற்றி பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதில் ஒரு ஏர்ஷிப் நம்மளோடது. ஸோ இந்த ஏர்ஷிப்பில் தான் நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழப்போகிறோம். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா வீடியோ வின் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. இன்னுமே இந்த சர்வர் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது பட் எல்லாத்தையும் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க முடியாதளவா. ஸோ அதனால் வரப்போகிற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா,
ஸோ நிறைய புது விதமான டைனோஸ்லாம் நம்ம வந்துட்டே பண்ண போகிறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சீரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஓகேங்களா, கண்டிப்பாக வேற லெவலில் ஒருத்தா இருக்கும். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு செய்கிறத ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ டாடா பேஸ் சூப்பர் நல்ல சந்திக்கலாம். பை பை.